Hello friends, welcome to Revathy special. இன்னைக்கு நான் உங்களுக்கு Bee Hoon எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். இது சிங்கப்பூருடைய ஃபேமஸ் டிஷ்ங்க. இது நான் என்னுடைய மெத்தட்ல உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னா, 1/2 கிலோ அளவுள்ள Bee Hoon, 10 பூண்டு பல் இடிச்சு வச்சிருக்கேன், ஒரு பெரிய பச்சை மிளகாய பொடிசா வெட்டி வச்சிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுள்ள நெத்திலி கருவாடு, 4 முட்டை, 2 டீஸ்பூன் அளவுள்ள சோயா சாஸ், உப்பு தேவையான அளவு. இந்த Bee Hoon உங்களுக்கு கடையில இது போல கிடைக்கும். நான் ரெட் ரைஸோடைய Bee Hoon வாங்கியிருக்கேன். இதை வாங்கி 10 நிமிஷம் சுடு தண்ணியில 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல Bee Hoon கிடைச்சிடும். இப்ப வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப அடுப்பு ஆன் பண்ணி நம்ம எண்ணெய் சட்டி வச்சு அதுல எண்ணெய் நமக்கு முட்டை பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி இப்ப முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப முட்டையை நம்ம இது போல பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெய் சட்டியில 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நெத்திலி கருவாடை நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். இது போல கருவாடை பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கோங்க, கருகிடாம பாத்துக்கோங்க. இப்ப அதே எண்ணெய் சட்டியில நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கோம். இப்ப நம்ம மீகுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பூண்டு மிளகாய போட்டு வதக்கிக்க போறோம். பூண்டு நல்லா வதங்கின பிறகு நான் வெங்காயத்தை சேர்த்துக்க போறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துக்கிறேன், வெங்காயம் வதங்கறதுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம இந்த Bee Hoon அதுல சேர்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Bee Hoon இப்படி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க, சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா உதிரி உதிரியா இருக்கும் உங்களுக்கு, அப்ப கிண்டும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Bee Hoon நம்ம சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம சோயா சாஸ் ஊத்திக்கலாம். சோயா சாஸ் வந்து உங்களுக்கு சால்ட்டியா இருக்கும், அப்போ உப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஊத்திக்கோங்க. நம்ம Bee Hoon எல்லாம் கிளறி விட்ட பிறகு இப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். கருவாட்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய Bee Hoon இப்ப ரெடியா இருக்கு சாப்பிடுறதுக்கு. இது போல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.